சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எம்மியா இருக்கு. ஆமா, போட்டுரு அதையும் சின்ன பாப்போம், இல்லைன்னா எடுத்துருவோம் காடியை. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தா, ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம என்ன குக் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு காடையை புடிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த காடையை வந்து தோலை உரிச்சிட்டு அதுல மசாலா போட்டு ஊற வச்சு அப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சு மொறு மொறுன்னு சாப்பிட போறோம். காடை ஃப்ரை நம்ம எப்படி செய்யலாம்ன்றதுதான் வந்து ஒரு காமெடி ஃபன் கலந்த குக்கிங் வீடியோ நீங்க பாக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாங்க எப்படி சமைப்போம். எனிவேஸ், நம்ம இப்ப என்ன பண்ணலாம், லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எப்பயும் போல சிக்கன் இல்ல மட்டன் கறினாவே வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவும் இல்ல, அந்த மாதிரி லைட்டா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துப்போம். கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்கு. ஓஹோ, சரி சரி. அப்புறம் மசாலா போட அப்படி பாருங்க. இல்ல, அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தா சொல்ல முடியும். நாங்க நீங்க எப்படி செக் பண்ணுங்க. என்ன செஞ்சிருக்கா உங்களுக்காக? எதுமே இல்ல. அது இதா இப்போ நம்ம காடை ஃப்ரைக்கு என்னலாம் சேர்க்க போறோம் அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவுல வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள். அடுத்து வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. லெமன் வந்து ஒரு கால் லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், காடையில வந்து இந்த மசாலாவை வந்து தடவி கொஞ்ச நேரம் வந்து ஊற வைக்கலாம். ரெடியா? இப்போ வந்து இந்த காடையில வந்து நம்ம மசாலா தடவலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போட்டாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் இதை வந்து அப்படியே வெயில்ல வைக்கலாம். நீங்க சொன்ன ட்ரிக் தான், வெயில வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து இருக்குல்ல பாக்க மசாலா, அது வந்து கொஞ்சம் அந்த ஊறிடும், நல்லா ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில போடும்போது நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து வெயில வைக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊறணும். ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதை எடுத்து பொரிக்க போறோம். அதுக்குள்ள நம்ம இங்க வந்து அடுப்பு மூட்ட போறோம். இதுதாங்க பெரிய டாஸ்க் எங்களுக்கு. ஏன் அப்படின்னா, நாங்க ஆல்ரெடி எப்பவுமே சமைப்போம், கண்ண போல ஆல்ரெடி சமைப்போம்ல, சமைக்கிற இடத்துல வந்து நிறைய செடி எல்லாம் வளர்ந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளா நம்ம குக்கிங் வீடியோ போடாம இருந்தோம்ல, அதனால நாங்க அதை வந்து ரெடி பண்ணிட்டு அடுத்த குக்கிங் வீடியோ வந்து நம்ம அந்த ஸ்பாட்ல தான் பண்ணுவோம். சோ இங்க வந்து நம்ம அடுப்பு வந்து மூட்டி வறுக்கலாம். நான் கை கழுவிட்டு வந்துடுறேன், கை ரொம்ப எரியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பின்னாடி தான் எப்பயும் போல. நல்ல நயலா தான் இருக்கு, அதான் ஜாலியா வந்து இங்க வந்து பட்டறையை போட்டோம். இன்னைக்கு அடுப்பு ரெடி பண்ணுறது தான் இனிமேல் டாஸ்க்கு. ஓகே,
இந்த காத்துல நாங்க சமைச்சு முடியுமானே தெரியல, அவ்வளவு அடிக்குது. காத்து அடிச்சாவே வந்து அடுப்புல தீ ஏறாதுன்னு சொல்லுவாங்க. நாம எப்படி தீ ஏத்த போறோம்னே தெரியல இன்னைக்கு. இத பலசாலியாச்சே. நான் பலசாலி, நீ என்ன பண்ற? நான் பலசாலியோட அசிஸ்டன்ட்ரா. உன் காடைய நாய் தூக்கிட்டு போகுது இப்ப. பட்டா சூப்பரா பத்திச்சா? சூப்பர். ஆமா கடடடா, என்ன தரம இதெல்லாம் வந்து. ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தரணும் எனக்கு. சரி, கட்டா வெஸ்ட்னு நினைக்கிறோம். சூப்பர். நான் இன்னைக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லைங்க. லோகி சச்சு ஸ்கூல் போயிட்டாங்க, அண்ணி வந்து வீட்டில் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க, நானும் வேக் மட்டும்தான் இருக்குமா, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ அலப்புற பண்ணிட்டுருக்கோம் இன்னைக்கு. போதாது ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தா நம்ம ஒரு இடத்துல எரிய வைக்கிறோம், அது ஒரு பக்கம் எரியுது, சுற்றி சுற்றி அடிக்குதுங்க. கொய்யா பழத்துக்கு போயிடு. வந்தாதான் நான் வரேன். ராமு வந்து அது காடை தூக்கிட்டு போயிட போகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கொய்யா மரத்தில் வந்து இந்த வருஷம் தான் வந்து காய் காய்க்குது. போன வருஷம் காய்ச்சிது, ஆனால் ஒரு நாள் தான். இந்த வருஷம் தான் நிறைய காய்ச்சிருக்கு. நான் இப்போ தான் அந்த பெரிய கொய்யாக்கா நான் தான் பார்த்து வச்சுக்கிறேன். கேவி செத்து போயிட போகிற தரையில் நடக்கும்போதே கேவிர. அது வரைக்கும் அதான் நீ பார்த்து வச்சு. ஆமாம் இங்கே வா காட்டு. ஆ நான் உன்ட்ட வேற காட்டிக்கணுமா? தெரியுமா இந்த லொகேஷன்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல கூட்டாஞ்சோர் ஆகணும் ஞாபகம் வருதுங்க. இந்த மாதிரிதான் ஏதாவது மரத்தடியில் உட்காந்துட்டு ஏதாவது கொண்டு வந்து அங்கங்கே, அதாவது ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு பொருள் எடுத்துன்னு வந்து கூட்டாஞ்சோர்லாம் செய்வோம்ல, அதுதான் ஞாபகம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எரி விட்டால் எனக்கு என்ன கிரேவி, இது என்ன ஃப்ரை வரும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நீ காடை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் மீடியம் லோக்கி சொன்னேன். இப்பதான் போடவே இல்லையே காடை, அதுக்குள்ள வந்து கொஞ்சம் சூடாகணும் இல்லையா அண்ணியா? அது எப்படி கண்டுபிடிச்சது? சூடா வரலையா, கை வச்சா போக வரலையா? ஆ வந்து சரி விட்டுரு. ஆனா அது நெருப்புல இருந்து வருதா இல்ல எண்ணெயில இருந்து வருதானே தெரியல. என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏய் காடை ஒண்ணு போட்டு பாப்போம், அது வந்து பொரிஞ்சிச்சுன்னா பாப்போம், இல்லைன்னா எடுத்துருவோம் காடியை. மூடு, ஒரே தான் லெந்த் பண்ற. பேசாம நீ ஒரு ஒரு ரெண்டு மூணு வரல அந்த எண்ணெய் உள்ள விடு. என் கை பொரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, எண்ணெய் கழிச்சுன்னு அர்த்தம். என்ன தமாசா பேசுறாரு மாதிரியா? நினைக்கிறேன் இந்த காத்து நம்ம காடையும் வேக விடாது, நம்மளும் சம காத்துங்க. சொட்டி சொட்டி அடிக்குது. பட்டே ஓடியா, ஓடி வந்துட்டேன் பாரு. நம்ம போட்டது பொரிஞ்சு மேல வந்துச்சு, போடலாமா? காட்டு நல்லா காஞ்சிச்சு போல இருக்க, போட்டுருமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? போடலாம், பார்த்து பொறுமையா ஓரமா விடு, போட்டுரு அதையும். அதுதான் சொன்னேன் நான், போட்டுரு. போடு இன்னொன்னு போடு நாடி. சூப்பர் சூப்பர். அந்த இலைய எங்க போட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தா ஒரு எம்மியா இருக்கும் போல, நமக்கு நல்ல ட்ரீட் தான் இன்னைக்கு, சாப்பிடுவோம் நம்ம. வெந்துச்சாடி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல, வெந்துச்சா வேவலையான்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துச்சு போல இருக்கு. சூப்பர். நாக்குல எச்ச ஊத்து போல. சூப்பர் சூப்பர்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எம்மியா இருக்கு. ஆமா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். பட்டே சாப்பிடு. சூப்பரா இருக்குங்க. எனக்கு ஒரே நான் காடை வந்து ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டது இல்ல. காடை சின்னதா இருக்கும்போதா? நீ சின்னதா இருக்கும்போதா? ஓஹோ, சரி இப்ப சாப்பிட்டா? சாப்பிடலாம். ஆரம்பிக்குது. காலு காலு புட்டு சாப்பிடு. எப்படி இருக்கியா? நீ சாப்பிட்டேன பாராட்ட போற. அப்படியா? சரி சரி, வாயெல்லாம் பரி. அண்ண சாப்பிடு சாப்பிடு. உப்பு அதெல்லாம் கரெக்டா இருக்கா? நிஜமா சூப்பரா இருக்கு. ஜாலி. சுடுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சுல. எம்மியா இருக்கு. டேஸ்ட் வந்து சிக்கன் விட ரொம்ப நல்லா இருக்கு. கூட ஒரு மைனஸ் மட்டும் இருந்தா அட்டகாசமா இருக்கும். நல்லா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட எப்படி இருக்குமோ நினைச்சேன். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆனோட சாப்பிட சூப்பரா இருக்கும். காடன் நினச்சி ஒன்று கச்சிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக காடையை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சமாக வந்து எங்கள் அம்மாவுக்கு வச்சுருக்கோம் ஒரு சின்ன பீஸ் மட்டும். எனக்கு சமையல் எறும்பு கிடைக்குது. காடை சாப்பிட்டா லிப்ஸ்டிக்லாம் போயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக காடை செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் காடை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப நேரமாலாம் ஆகலை. நம்ம கிட்டத்தட்ட மசாலா மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் ஹவர் வைப்போம்ல, அது மட்டும் தான் டைம். மற்றபடி இது பொரியறது கூட கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் வந்து பொரிய வச்சோம். அதுக்குள்ளே வந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணிச்சு. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு மஞ்சள் நிற்கிறோம். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ் சீதா அண்ட் விவேக். பை பை கைஸ்.